ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஆடி மாசம் கடைசி வாரம் இல்லையா, அதனால எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். போற வழியில ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டுட்டு இந்த பிளேசஸ் எல்லாம் செமையா இருந்துச்சு அப்படியே இதுல ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே போலாம் அப்படின்றதுக்காக தான். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா, நாங்க பொங்கல் வைக்கிறது எல்லாமே வீடியோ ஃபுல்லா வருது. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடி மாசம் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா எனக்கு ஐயோ அவ்வளவுதான்ங்கள. பூ வேணுமா? ஒரு பூ பறிச்சுட்டு ஓடி போயிடலாம். பாருங்க என்ன தெரியுதா, சூரியகாந்தி அழகா இருக்கு. நாங்க ஈவினிங் டைம்ல வந்தனால எல்லாம் அந்த சைடு திரும்பி இருக்காங்க. பாத்தீங்களா, காட்டுக்காரங்க பார்த்தாங்க நாங்க செத்தோம். இங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். ஹாய் தங்கோ, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஓகே கிளம்பலாம். வயின் எடுக்க நேச்சர் பிளேசஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு வழியா நாங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்ம குலத்தை காக்கிற குலதெய்வ கோயிலை கும்பிட்றது தான் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நாங்கள் கம்பல்சரி 2 மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்தில் நாங்கள் பொங்கல் வச்சு நாங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். நம்ம சேனலில் முன்னோர் வழிபாடு எவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம குலதெய்வ வழிபாடும் ரொம்ப நமக்கு சிறப்பு. நம்ம எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் நம்ம குலதெய்வத்தை வணங்குற மாதிரி இருக்காது. அதுதான் நம்ம குலதெய்வ கோயிலோட சிறப்பு. நம்ம வந்து அடிக்கடிக்கு குலதெய்வ கோயிலோட மண்ணை நம்ம மிதிச்சுட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்றது அது ஒரு ஐதீகம். நாங்கள் அடிக்கடிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வர்றதுனால பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி பொங்கல் வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயில் பூசாரிக்கிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம், நீங்களே திங்ஸ் வாங்கிட்டு பொங்கல் எல்லாத்தையும் வச்சுடுங்க, நாங்கள் வந்துட்டு பைசா கொடுத்துட்றோன்ற மாதிரி. அதே மாதிரி நாங்கள் பிஃபோராக முன்னாடி நாளே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம், நாங்கள் இந்த மாதிரி நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவோம். அதே மாதிரி அவர் அடுத்த நாள் எல்லாமே தயாராக பொங்கல்லாம் தயார் பண்ணி எல்லாமே வச்சுட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணுவார். நாங்களும் அதே மாதிரி கரெக்டாக வந்துடுவோம். எங்கள் குலதெய்வ கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெரியகாண்டியம்மன். வீரப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் கோயிலோட ஒரு படி எடுத்து வந்து தான் வேங்காம்பட்டி அப்படின்ற ஊரில் வச்சுருக்காங்க. பெரியக்கா, காமாட்சி, பிச்சாயி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தெய்வங்கள் தான் எங்கள் சந்நிதியில் இருக்கும். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது. பண்டைய காலத்தில் பயன்படுத்தின அதே பயன்பாட்டை தான் இன்னமும் பயன்படுத்துகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கோயில் கழிவறை உள்ளே நம்ம போகும்போது சட்டை இல்லாமல் தாங்க நம்ம உள்ளே போகணும். லேடிஸ் வந்து எங்கள் கோயில் கழிவறைக்குள்ளேயே வரக்கூடாது. எஸ்பெஷலாக இந்த கோயில் திருவிழா டைம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே களைக்கட்டும். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பெஷலாக சிறப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு டொனேட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த திருவிழா வந்தாலும் ரொம்ப கிராண்டாக நல்லா ஸ்பெஷலாக நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட் நான் ஒரு திருவிழா வீடியோ வந்து வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட பெரிய ஃபுல் லாகும் நான் அப்லோட் பண்ணுறேன். செஞ்சு வச்சுருந்த பொங்கல் அதே மாதிரி கொண்டு போயிருந்த பூஜை திங்ஸை வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா பொங்கல் வந்து அங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்க அங்கே கோயிலுக்கு வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பொங்கலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுன்றதுனாலே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தான். அன்றைக்கி நாளில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், எங்கள் குழந்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே இருக்கவங்களை எல்லாரையுமே பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு மனசுக்கு எல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் எங்களுக்கும் நிறைய விஷயம் நல்லதெல்லாம் நடந்திருக்கு முன்னோர்கள் சொன்னது மாதிரியே. ஸோ நீங்களும் உங்களோட குலதெய்வம் கோயில் அடிக்கடிக்கு போயிட்டு வழிபடுங்க, இதே மாதிரி பொங்கலை வச்சு சாமி கும்பிடுங்க. ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது எனக்குள்ள நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நம்மளுடைய குடும்பம் மெம்மேலும் நல்லபடியாக வளர்ந்து வரத்துக்கு குலதெய்வ கோயில் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் குலதெய்வ கோயிலில் வழிபடுங்க. அதே மாதிரி நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.